ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தோழி ராஜி இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பேச போகிறோம்னா வராகி அம்மனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கேன் அதாவது எங்கிட்ட வந்து கியூஎன்எஷனில் வந்துட்டு வராகியம்மனை பற்றிய நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது வராகி அம்மனை எப்படி கும்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க வராகி அம்மனை வந்து எப்படி அபிஷேகம் பண்ணுறது என்ன மாதிரி வந்து பிரசாதமெல்லாம் அம்மனுக்கு வைக்கிறது அப்புறம் வீட்டில் வந்து அந்த அம்மனை எப்படி கும்பிடலாம் அவங்களுக்குன்னு மந்திரங்கள் இருக்கா ஸ்லோகங்கள் இருக்கா பவர்ஃபுல் மந்திரம்ஸ்லாம் இருக்கான்னு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கான எல்லா பதிலும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஒரு க்ளியரான வீடியோவோ உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்விக்கான பதில் என்னென்னா வராகியம்மனை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது இன்னும் ஒரு சிலர் வந்து வராகியம்மனை வீட்டில் வச்சா கஷ்டம் வரும் அந்த அம்மாவை கும்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றீங்க ஆனால் அவங்கள வாங்கி வச்சு வீட்டில் கும்பிட்டா கஷ்டம் வரும்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் சொல்கிறதாக வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அண்ட் எனக்கு ஃபோனில் வந்து மெசேஜஸ்லாம் வருது அவங்கள வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய வருது உங்களுக்கு ஒரு சிஸ்டர் கூட ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு கேட்டிருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வராகியம்மனும் அம்மனையும் வந்து ஃபோட்டோவில் வச்சு கும்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க அப்படி வச்சு கும்பிடலாமா அம்மனை வீட்டில் வச்சுருக்கும் போது பூஜை செய்யும்போது நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்கீங்க வராகியம்மனை தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம் அதில் வந்து டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் ஏன் வந்து வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தெய்வம் பயங்கரமான ஒரு சாமி அப்படியெல்லாம் வந்து ஒரு ரீசன் வந்து கிடையவே கிடையாது அம்மனை கும்பிடும்போது மட்டும் நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறதாகட்டும் இல்லை வீட்டில் சுத்தம் இல்லாமல் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி சமயங்களில் இருக்கும்போதாகட்டும் வராகியம்மனை வச்சு நீங்கள் கும்பிடும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து நீங்கள் கொடுக்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தீபங்கள் பற்ற வைக்கும் போது நார்மலாக வந்து நம்ம வீட்டிலெல்லாம் காமாட்சி தீபமெல்லாம் வச்சு எரிய வைக்கிறது உண்டு இல்லையா அது மாதிரியே வந்துட்டு நம்ம வராகியம்மனை வச்சு கும்பிடும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி தீபம் வந்து நீங்கள் வைக்கணும் அது காமாட்சி விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண மண் அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அகழ் வைக்கும் வைக்கும்போது இன்னுமே நம்ம அல்லல்கள் வந்து விலகும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் கூட இருக்குது அதனால் நீங்கள் வராகியம்மனை வீட்டில் வச்சுருக்கீங்கனாலே அந்த அம்மாவுக்குன்னு தனியாக ஒரு தீபம் வந்து வைங்க அவங்கள வந்து தனியாக ஒரு இடத்துல வைங்க பூஜை ரூம் தனியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கோங்க அப்படி பூஜை ரூமே இல்லை நாங்கள் ஒரு சிங்கிள் ரூமில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாமி கேபினெட் மாதிரி அடிச்சு கூட இந்த ஷெல்ஃபெல்லாம் கூட நூறுபாய்க்கெல்லாம் கூட ஷெல்ஃப் மாதிரியெல்லாம் வைக்கிதுங்க சில்வர் ஸ்டாண்டு மாதிரி அது மாதிரி வாங்கி கூட ஒரு சின்ன ஒரு ஆணி அடித்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி அந்த அம்மா இருக்கிற இடத்த வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் ஆகட்டும் இல்லை நீங்கள் பீரியட்ஸ் டைம் ஆகட்டும் இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அந்த சமயத்துலேயாகட்டும் ஸ்க்ரீன் போட்டுருங்க அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து சாமி கும்பிடுங்க இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டில் தாராளமாக கும்பிடலாம் அந்த அம்மன் பார்க்க தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஒரு அம்மா ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் மாதிரி வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்களே தவிர அந்த அம்மாவோட பழகி பார்த்தா அவங்க ஒரு சின்ன குழந்தையாக மாறிடுவாங்க அதுவும் இல்லாமல் கூப்பிட்டவுடனே ஓடி வர ஒரே தெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம வராகியம்மன் தான் நான் சொல்லுவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் நம்ம வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வராகியம்மன் எப்படி கும்புறதுன்னு கேட்டவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எங்கிட்ட சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் நான் சொன்னேன் வராகி வராகி வராகினவங்கள கூப்பிட்டே இருங்க வராதவங்க கூட ஓடி வந்துடுவாங்க அது இவங்க மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தரையே அவங்க கூப்பிட்டே இருங்க மனசிறங்கிச்சு இவங்க தொலை தாங்க முல்லடான்னு ஓடி வந்துருவாங்க அதனால் வீட்டில் வச்சு தாராளமாக கும்பிடலாம் சரிங்களா அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா விராகி அம்மனுக்கு வந்துட்டு மந்திரம் ஸ்லோகங்கள் சொல்கிறது வந்துட்டு தீட்சை வாங்கிட்டு தான் சொல்லணுமா அது மாதிரி குருமார்களோட ஆசிர்வாதம் பண்ணி குருமார்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்துட்டு இந்த பூஜைகள்லாம் பண்ணணுமா இப்படிலாம் கேட்குறீங்க தீட்சை வாங்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சு எப்போவும் போல் நீங்கள் சாமி கும்பிடலாம் ஏன் வந்துட்டு உங்களுக்கு அந்த மந்திரம் ஸ்லோகங்கள்லாம் சொல்ல சொல்கிறதுனா நார்மலாக நம்ம விளக்கேற்றி வச்சு கும்பிட்றதுங்கிறது சாமியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றது அதே அந்த சாமி வந்து சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரணுன்னா அவங்களோட ஒரு சில பூ மந்திரங்கள் வந்து சொல்லும் போது அது இன்னும் கூட வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நானும் கூட இந்த வீடியோவில் வந்துட்டு வராகியம்மனோட மூல மந்திரம் கொடுத்துருக்கேன் அவங்களோட அந்த காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மூல மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் ஒரு பதினோரு வாட்டி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது கேட்குறத விட நீங்கள் வாயால் வந்து படிங்க வாயால் வந்து சொல்லும் போது அந்த மந்திரத்துக்கான சக்திகள் வந்து இன்னும் அதிகமாகும் பாருங்கள் இது வந்து காயத்ரி மந்திரம் வராகி காயத்ரி மந்திரம் வந்து எப்போவுமே நீங்கள் கேட்கலாம் இந்த மூல மந்திரம் இருக்குது இன்னொரு மந்திரம் வந்துட்டு வராகி மகாமந்திரம் இந்த வராகி மகாமந்திரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இது வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதோட மந்திரம் வந்துடும் காயத்ரி மந்திரம் மகாமந்திரம் போட்டாலே யூடியூப்பில் வந்து வருது அதை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு பூஜைகள் பண்ணலாம் இல்லை எழுதி வச்சு அதை வார்த்தைகளால் நீங்கள் சொல்லி படிக்கும் போது இன்னும் அதுக்கான சக்தி இது வந்து கூடும் சரிங்களா இப்படி வந்துட்டு நீங்கள் பூஜை முறைகளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு வராகி அம்மனுக்கு வந்து எப்படி அபிஷேகம் பண்ணுறது எப்படி வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறது இது கேட்டிருக்கீங்க வராகி அம்மன் வந்து நீங்கள் விக்ரகத்தில் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா வரஹம்மனுக்கு உகந்த சனிக்கிழமை நாளில் பண்ணலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பஞ்சமி நாளனைக்கோ இல்லை பௌர்ணமி இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபையான டேஸில் கூட நீங்கள் அபிஷேகங்கள் செஞ்சு வந்து நீங்கள் கும்பிடலாம் அப்படி அந்த அபிஷேகங்கள் செய்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பொருள் ஏழு பொருள் மூணு பொருள் இப்படி வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வெறும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இது வச்சும் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா பால் அப்புறம் இந்த பழங்கள் கொண்டு பழங்கள்லாம் போட்டு நீங்க நிறைய வாழைப்பழம் அன்னாசி பழம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது அன்னாசி பழம் பலாப்பழம் அப்புறம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுகள் அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நம்ம சக்திக்கு நம்மளால் எப்படி முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வெறும் ஒரு டம்ளர் பால் வச்சும் கூட அந்த வெறும் ஒரே ஒரு பால் வச்சும் கூட நீங்கள் அம்மாவை வந்து அபிஷேகம் பண்ணலாம் அந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இதையே இப்படி தான் வந்து அதை பண்ணணும் பிரசாதம் என்ன வைக்கிறது அப்படின்னா பிரசாதம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக கும்பிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷலாக வந்து அம்மாவுக்கு செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸ்பெஷலாக ஆனால் அதுவும் கிடையாது அந்த அம்மாவுக்கு பிடிச்சமான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா பூமி கடியில் விளையிற காய்கறிகள் வந்து ரொம்ப பிடிக்கும் பூமிக்கடியில் விளையிற கிழங்குகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சக்கரைவள்ளி கிழங்குன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த சக்கரைவள்ளி கிழங்குல வந்துட்டு இப்போ நான் வந்து வீட்டில் எப்படி பண்ணுவேன்னா பஞ்சமி அன்னைக்கு காலையில் வந்துட்டு எப்போவுமே குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சு ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு தான் வந்து வந்துட்டு காலையில நேரம் வந்து கும்பிடுவேன் காலையில் ஸ்லோகங்கள்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு கும்பிடுவேன் அதே ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் போது எப்போ சாமி கும்பிடணும் வராகி அப்படின்னா சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வந்து கும்பிடுங்க ஏன்னா அந்த அம்மா வந்து சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு தான் தூங்கி எழுந்திரிப்பாங்க அப்போது ராத்திரி ஆக ஆக அவங்களோட சக்திகள் வந்து இன்னும் கூடும்னு சொல்கிற ஒரு சக்தி ஒரு விஷயம் இருக்குது ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் கும்பிடலாம் இப்போ வேலைக்கு போயிட்டு வரோம் ராத்திரி பத்து மணிக்கு வந்து கூட நீங்கள் கும்பிடலாம் தாராளமாக கும்பிடலாம் லேட் ஆக ஆக பராகி அம்மனோட சக்திகள் வந்து அதிகமாகும் சரிங்களா இப்போ நாலாக ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் சாமி கும்பிடுவேன் பஞ்சமி அன்னைக்கு ராத்திரி ஒம்பது மணிக்கு சக்கரவழி கிழங்கு வேக வச்சு அது தேனூற்றி சாமிக்கு வச்சு நான் கும்பிடுவேன் அப்போ அதை வச்சு கும்பிட்டு மந்திரங்கள் சொல்லி அம்மா இன்றைக்கி வந்து இதை ஏற்றுக்கோங்க என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுருக்கேன் அப்படி சொல்லி நான் அதை வச்சுட்டு வந்துருவேன் அவங்க சாப்பிடுவாங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் மாதுளம்பழத்துல தேனூற்றி வச்சு கும்பிடலாம் மாதுளம்பழத்துல ஏன் தேனூற்றி வைக்கிறதுனா அந்த கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு மாதுளம்பழத்துல தேனூற்றி வச்சு கும்பிடும்போது அந்த கடன் பிரச்சனை எல்லாம் வந்து சீக்கிரம் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மெயினா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் நிலம் வீடு சொத்து அந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராகியம்மன்ட்ட சீக்கிரம் சரியாகும் ஏன்னா வராகியம்மன் வந்து பூமி தேவதை நிலத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து அவங்கக்கிட்ட வேண்டும் போது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது மட்டும் தானா அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் வந்து அவங்க பண்ணுவாங்க கடன் பிரச்சனை தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசார அவங்க கும்பிட்டு வேண்டும் போது வந்து அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து தீரும் இது எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்பிக்கையும் மையம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கடவுள் வந்து நம்ம செய்கிற காரியங்களுக்கு வந்து துணை நிற்பார் சரிங்களா துணையாக இருப்பார் அதற்கான ஆசீர்வாதங்களை தான் கொடுப்பாரே தவிர அதுக்கான ஸ்டெப் வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும் வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த வேலைக்கு கிடைக்கிறக்கு என்னென்ன மாதிரி முயற்சிகள் நீங்கள் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது தான் கடவுள் நம்ம கூட இந்த ரெண்டு ஸ்டெப் கூட சேர்ந்து வருவாங்க முயற்சிகளுக்கு துணையாக தான் கடவுள் வருவாரே தவிர எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அதனால் யாரை கும்பிட்டாலும் நம்பிக்கை பொறுமை இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே கடைப்பிடிங்க எப்போவுமே எடுத்தோன்ன மேஜிக் மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுங்கிறது ஒரு சில விஷயத்தில் பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா நம்மளோட கர்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால சில டைம் வந்து டிலே ஆகிறதும் உண்டு அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்கும் இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அந்த அம்மாக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை எப்போவுமே கடைப்பிடிங்க உங்களோட நம்பிக்கை வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்கள் நம்பிக்கை வந்து எப்போவுமே உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்காது எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்கள் பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க இதுதான் என்னோடய ஒரு வராகிய கும்புறதுக்கான ஒரு விஷயம்னு சொன்னால் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த டாபிக் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க் யூ